திருச்சி மாநகரின் பல இடங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவனிடம் கேட்கலாம். கதிரவன், பல இடங்களில் தண்ணீர் சூழ்ந்து வெள்ளக்காடா காட்சியளிக்கிறது, தற்போதைய நிலவரம் என்ன, அதிகாரிகள் இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? ஆஸ்லி, வடகிழக்கு பருவமழையினால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. திருச்சி மாவட்டத்தில் பெய்த மழையினால் மாநகரின் உறையூர், லிங்கா நகர், கருமண்டபம், தீரன் நகர், ராஞ்சி நகர், திருவரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வந்து வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அதாவது புதுக்கோட்டை மணப்பாறையிலிருந்து மழைநீரானது கோரையாறு வழியாக திருச்சி கருமண்டபம், உறையூர் வழியாக காவிரியில் கிடைக்கிறது. இதே போன்று புங்குனூர் வழியாக வரும் அரியாறு, அதாவது மணப்பாறையில் நிரம்பிய 9 குளங்கள் நிரம்பி அதிலிருந்து வழிந்து வரும் மழைநீரானது திருச்சி மாவட்டம் அரியாறு வழியாக வருகிறது. இந்த அரியாறின் கரை ஒரு பகுதி உடைந்ததால் வந்து கருமண்டபம், தீரன் நகர், புங்கனூர், ராஞ்சி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில வந்து 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வந்து வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் வந்து பொதுமக்களின் வந்து இயல்பு வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழைநீரை வடிவமைப்பதற்காக மாவட்ட நிர்வாக சார்பில் நேற்றே வந்து நீர்வளத்துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் வந்து ஆய்வு செய்தனர். இந்நிலையில வந்து மறுக்கரை வந்து உடைந்தால் மேலும் வந்து 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் தண்ணீர் சூழ்நிலை ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வந்து விவசாயிகளும் இதுக்கு மேலும் வந்து தண்ணீர் வந்து தேங்கி நின்றால் வந்து நெற்பயிர்கள் அழுகும் ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். இதனால் வந்து இதை வடிவமைப்பதற்கு அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். இது மட்டும் இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பாம்பு போன்ற பல்வேறு பூச்சிகள் வந்து அந்த பகுதியில் அடைவதால் வந்து நோய் தொற்று பரவும் ஒரு அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் திருவரம்பூர் பகுதியிலும் பல பகுதியில வந்து அஷ்டலட்சுமி, பாலாஜி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில வந்து வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதை வடிவமைக்கும் பணியில அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வந்து திருவரம்பூர் அடுத்து காட்டூர் பகுதியில் வந்து கவுட்டாற்றில் வந்து முதலை நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்கள் ரொம்ப அச்சத்தில் உள்ளனர். இதை அந்த முதலையை பிடிக்கிறதுக்கும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சி மாவட்டத்தின் பல சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. நாள் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை கழுகு பார்வையிலிருந்து பதிவு செய்து காட்சிகளை News18 காட்டிக் கொண்டிருக்கிறது. கதிரவன், தற்போது மழையினுடைய அளவு இப்ப குறைஞ்சிருக்கு, மழை இனி நீடிப்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வர இருக்கு. சோ இந்த நிலையில தண்ணீரை அகற்றுவதற்கு இன்னும் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ளப்படும், அது தொடர்பான ஏதாவது விவரம் இருக்கா? ஆக்சுவலி இப்ப தற்போது பெய்து வரும் மழையினால் தற்போது வந்து திருச்சி மாவட்டத்தில் தற்போது திருச்சி மாநகர் பகுதியில் மட்டும் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக வந்து கருமண்டபம், ஏர்போர்ட், மணிகண்டம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் மட்டும் மழை பெய்து வருகிறது. இதனால் வந்து மேலும் வந்து வெள்ள நீரானது மறுபடியும் குடியிருப்பு பகுதியில் மேலே சென்றுள்ளது. இதனால் வந்து குடியிருப்புக்கு உள்ளே வந்து ஒரு 2 அடிக்கு மேலாகவே தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அதிகாரிகள் பல இடங்களில் வந்து மாவட்ட ஆட்சியரும் பல இடங்களில் வந்து ஆய்வு செய்து பொக்லினை கொண்டு பல இடங்களை வந்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்தாலும் வந்து இந்த பகுதியானது பள்ள பகுதியாக இருப்பதால் மாநகரின் குறிப்பிட்ட அந்த பகுதி மட்டும் உறையூர், கருமண்டபம், புங்கனூர் உள்ளிட்ட பகுதியிலே பள்ள பகுதியாக இருப்பதால் அந்த பகுதியிலே மட்டும் வந்து தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனை அகற்றும் பணியிலே மாவட்ட நிர்வாக சார்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் மேலும் வந்து மணப்பாறையிலிருந்து வரும் நீரானதும் புதுக்கோட்டையிலிருந்து வரும் மழை நீரானதும் அரியாறு, காட்டாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து ஒரு மழைநீரானது அது இங்கே குறைந்தால்தான் இந்த பகுதியில வந்து மழைநீரை அகற்ற முடியும். இதை அகற்றுவதற்கு குறைந்தபட்சம் இன்னும் 4 நாட்கள் மேல ஆகும். இதை அகற்ற உடனே அகற்றினால் மட்டுமே இவர்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்கும். உரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி கதிரவன். மேலதிக தகவலுக்கு இணையலாம்.